ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு காலையில் உணவாக உங்களை சந்திக்க தேவன் செய்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு ஒரு தலைப்பில் ஆண்டோட வார்த்தையை நாம் கேட்போம். சந்தோஷமாக இருங்கள் என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தை கேட்போம். இன்னைக்கு இந்த உலகத்தில் சந்தோஷமாக இல்லாத மனிதர்கள் தான் அதிகம். ஒரு மனுஷனுடைய சந்தோஷத்தை எப்படி நீங்கள் கணக்குப்படுவீங்க? அவன் வச்சிருக்கிற பணம், வீடு, ஆஸ்தி, அந்தஸ்து, அதை வச்சு நம்ம கணக்குப்பட முடியாது. அதெல்லாம் அது வந்து சந்தோஷம் கொடுக்க முடியாது. ஒரு தற்காலிகமான சந்தோஷம் கொடுக்கலாம். அது ஒருவன் சினிமாவுக்கு போனால் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவனுக்கு சந்தோஷம், வெளியே வந்துட்டால் மறுபடியும் இந்த துக்கம் இருக்கும். ஒருவன் தன்னுடைய கவலையை மறக்கிறதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது. உதாரணத்துக்கு ஒரு மதுபானம் குடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவனுடைய சந்தோஷம் எவ்வளோ நேரம் இருக்கும்? கொஞ்ச நேரம் தான், மறுபடியும் மாறிடும், மறுபடியும் உலக துக்கத்தில் மாட்டிக்கொள்ளுவான். அப்போ ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வழி என்ன? சந்தோஷம் யார் தருவாங்க? சந்தோஷம் எப்படி கிடைக்கும்? இருதயத்தில் இருக்கிற அந்த பாரம் மாறினா தான் சந்தோஷம் கிடைக்கும். இருதயத்தில் கவலை மாறினா தான் சந்தோஷம் கிடைக்கும். அப்போ அந்த சந்தோஷம் எங்கே கிடைக்கும்னா, வேதம் சொல்லுது பாருங்கள். யோவான் 16:20 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்போ என்ன செய்யணுங்க? இப்போ நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாறணும், நம்ம என்ன செய்யணும்? அந்த சந்தோஷத்தை தரக்கூடிய தெய்வம் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் சொல்கிறாரு, உங்களுடைய துக்கம் எல்லாம் அவர் சுமந்தார், சிலுவையில் உங்கள் பாடுகளையும் உங்கள் வேதனைகளையும் அவர் சுமந்தார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்றைக்கி துக்கத்தோடு இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களா? வேதனையோடு இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களா? ஒரு கவலையோடு, ஒரு கண்ணீரோடு, ஒரு கடன் பிரச்சனையோடு, வேதனையோடு நீங்கள் பார்க்குறீங்களா? எனக்கு ஒரு குழந்தை இல்லையே, சமுதாயத்தில் எனக்கென்று நல்ல பேர் இல்லையே, ஒரு வேலை இல்லைன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? நீ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பும் பொழுது அவர் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார், நிச்சயமாக மாற்றுவார். இதுக்கு எவ்வளோ உங்கள் பணம் செலவழிக்கணும்? 1 பைசா கூட நீங்கள் செலவழிக்கின்ற அவசியமே கிடையாது. உங்களுடைய இருதயத்தை நீங்கள் ஆண்டவருக்கு கொடுத்தால் அவர் உங்களுடைய துக்கத்தை மாற்றுவார். அப்போ ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், எல்லாருமே வந்து சந்தோஷமாக இல்லையே, நிறைய பேர் சர்ச்சுக்கு போகிறவங்க கூட அப்படி தானே இருக்கிறாங்க. அப்படி இல்லைங்க, நம்முடைய இருதயத்தை நம்ம ஆண்டவர் சமூகத்தில் யார் உண்மையாக ஒப்புக்கொடுக்குறாங்களோ அவங்க தான் தேவன் அவர்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்வார். இப்போ நான் சர்ச்சுக்கு போகிறதுனால வந்து நான் பைபிள் வச்சுருக்கிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், எல்லா கெட்டப்பட கணக்கு இருந்தால் ஆண்டவர் என்ன எப்படி நேசிப்பார்? எனக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனால் நானாக வெளியே சொல்லிக்கலாம், நான் கிறிஸ்தவன் சொல்லிக்கலாம் தவிர ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவும் எனக்கும் சம்பந்தமே இருக்காது. நீங்கள் பைபிள் நல்லா படித்தவங்கிட்ட நீ கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ அவருடைய நிறைவான சந்தோஷம் யாருக்கு கிடைக்கும்னா, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துக்கு பிள்ளைகளாக இருக்கிறவங்க. அவருடைய சுபாவம் நமக்குள்ளே காணப்படும். எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாத்திலும் அன்பு செலுத்தணும், ஏழைகளுக்கு இறங்கணும், சபைக்கு சரியான முறையில் போகணும், சமுதாயத்தில் நேர்மையாக உண்மையாக வாழணும். மனைவி கணவன் பிள்ளைகிட்ட நல்ல ஒரு தகப்பனாக, கணவனாக, மனைவியாக ஒரு நல்ல பிள்ளையாக நம்ம இருக்கணும். அப்போ அப்படி இருக்கும்போது தேவன் நமக்கு நிறைவான சந்தோஷத்தை கொடுப்பார். வேதம் சொல்லுது பாருங்கள், லூக்கா 19:6 சகேயு சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடையே அவரை கூப்பிட்டு கொண்டு போனார். இந்த சகைன்ற மனுஷன் பெரிய கோடீஸ்வரங்க, நிறைய பணம் வச்சுருந்தான், அவனுக்கு இல்லாத வசதி வாய்ப்பு இல்லை, எல்லா வசதிகளும் இருந்தது, நிறைய பணம் இருக்குது அந்த ஊர்லேயே. சகைன்னா எல்லாருக்குமே தெரியும், அந்த அளவுக்கு ஒரு கோடீஸ்வரன். ஆனால் அவனுக்கு என்ன தெரியுமா? இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. அவன் இயேசு கிறிஸ்து குறித்து கேள்விப்பட்ட பொழுது அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இயேசுவை எப்படியாவது நான் பார்க்கணுமே சொல்லிட்டு பக்கத்தில் பார்க்கறதுக்கு 2 விஷயங்கள் அவனுக்கு தடையாக இருந்தது. ஒன்று, அவன் உயரத்தில் ரொம்ப உயரம் இல்லாமல் ரொம்ப குள்ளமாக இருந்தான், அதனால் கூட்டத்தில் பார்க்க முடியல. 2வது, அவனுக்குள்ள ஒரு பாவ உணர்வு, நான் ஒரு பாவியான மனுஷன், இயேசு கிறிஸ்து ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கான். அதனால் நம்ம தூரத்துலேருந்து அவரை பார்க்கலாம் அப்படின்ட்டு என்ன செஞ்சான், ஒரு மரத்தின் மேலே ஏறி நின்று அவரை பார்த்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து உள்ளத்தினுடைய வேதனையில் அறிந்த தேவன், அவர் சரியாக அந்த மரத்துக்கு கீழே நின்னவொன்னு சொன்னார், சகைவே நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன்னோடு வீட்டில் வந்து தங்கணும்னு சொன்னார். வசனம் எழுதிரிமா சொல்லுது, அந்த நிமிஷமே அந்த செகண்டே சகை சந்தோஷத்தோடு இறங்கி வந்து அவர் கூட்டு போனார். அப்போ தான் அவனுக்கு மெய்யான சந்தோஷமே கிடைக்கும். இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் சந்தோஷம் கிடைக்கும். இயேசு யாரோட உள்ளத்தில் இருக்கிறாரோ அவங்க தான் சந்தோஷமாக வாழ முடியும். எப்படி தெரியுமா சந்தோஷமாக வாழ முடியும்? துக்கத்திலும் துயரத்திலும் வேதனையில மத்தியிலும் சந்தோஷமாக வாழ முடியும். காரணம் என்ன தெரியுமா? இயேசு என்னை கைவிட மாட்டார்னு ஒரு நம்பிக்கை, ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை பரிசுத்தாவிட நமக்குள்ளே வச்சுருப்பார். இன்றைக்கி உலகத்தில் நம்ம பார்க்குறோம், அநேகர் வந்து ஒரு சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் தரக்கூடிய செய்தியை நீங்கள் நானும் நிச்சயமானும் சொல்லணும். வேதம் சொல்லுது, லூக்கா 19:6 வாசித்தபடி,
சகையை சீக்கிரமாக இறங்கி வந்து அவனை கூட்டு கொண்டு போனான். அதே யோவான் 16 யோவான் 16 22 நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் தருகிற சந்தோஷத்தை யாரும் உங்களிலிருந்து எடுக்க முடியாதுன்னார் இயேசு. நல்லா கவனமாக கேளுங்க, நான் தருகிற சந்தோஷத்தை உங்கள் இருதயத்திலிருந்து யாரும் எடுக்க முடியாது அப்படின்னு இயேசு சொன்னார். இது எவ்வளோ ஒரு கேரண்டியான வார்த்தை தெரியுங்களா? இயேசு உங்களுக்கு தருகிற சந்தோஷத்தை சமாதானத்தை உலகத்தில் எந்த மனுஷனும் எடுக்க முடியாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நிலையான ஒரு பெர்மனண்ட்டான ஒரு சந்தோஷம் இயேசு கிறிஸ்து நமக்கு தருவார். அப்போ அந்த சந்தோஷம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒருவேளை இந்த வீடியோ பார்த்து நீங்கள் நகைக்கலாம், அல்லது கேலியாக பேசலாம், அல்லது என்ன செய்யலாம், உண்மையாக நீங்கள் நம்பலாம். இந்த வார்த்தையை உண்மையாக நீங்கள் நம்புனீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்துக்குள்ள வந்து உங்களுக்கும் ஒரு சந்தோஷம் கொடுப்பார். 4 முன்னாடி சும்மா நடிக்கிற வாழ்க்கை எதுக்குங்க? அதனால் ஒரு புரோஜனம் இல்லையா? நீங்கள் ஆண்டவரை நம்புங்க, உண்மையாக இருங்க, சமுதாயத்தில் வீட்டில் வேலையை பார்க்குற இடத்துல நேர்மையாக இருங்க. உங்களுக்கு என்ன சம்பளம் வருது அது போதும்னு இருங்க. ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். சரிங்களா? இந்த நீங்கள் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இப்போ நான் ஜெபம் பண்ண போகிறேன், என்னோட சேர்ந்து நீங்களும் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காரன் ஜெபிக்கிறேன், இந்த காணொலியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, அவர்களுக்கு நிறைவான சந்தோஷம் கொடுங்க, சமாதானம் கொடுங்க. இவர்கள் துக்கமெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால மாறிப்போவதாக தேவனின் கிருபை செய்வீராம். எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளெஸ் யூ. மறுபடியும் ஒரு காணொலி மூலமாக சந்திக்கும் வரைக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.